ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தினால கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல பொது முடக்கத்துல இருந்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில பல தொழில்கள் வந்து முடங்கி போயிருந்தன. ஒரு சில தளர்வுகள் கொடுக்கப்பட்டு ஒரு சில தொழில்கள் நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதாவது கூட்டுறவு வங்கிகள்ல 50,000 ரூபாய் தனிக்கடன் பெறுவதற்கான வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த 50,000 ரூபாய் தனிக்கடன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப அட்டை வைத்திருந்தால் போதும். யார் யாருக்கு இந்த 50,000 ரூபாய் கடன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலையோர வியாபாரிகளுக்கு, சிறு வியாபாரிகளுக்கு, டீ கடை, பெட்டி கடை, காய்கறி வியாபாரம், இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்க நேரடியா கூட்டுறவு வங்கிக்கு போனீங்கன்னா, அங்க வந்து உங்களுடைய குடும்ப அட்டையை மட்டும் காமிச்சா போதும், அதன் மூலமா 50,000 ரூபாய் தனிக்கடனை பெற்றுக்கொள்ளலாம். இந்த 50,000 ரூபாய் கடன் தவணையை எப்படி கட்டணும்னு பாத்தீங்கன்னா, 350 நாள் கால அவகாசம் கொடுப்பாங்களா, 350 நாளுக்குள்ள கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. 350 நாள்னா 350 நாளும் கிடையாது, 100 நாள், 150 நாள், 200 நாள் கூட நம்ம கட்டி முடிக்கலாம். கட்டி முடிப்பதன் மூலம் மீண்டும் நம்ம கடன் பெறுவதற்கான வசதியை அங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம். இந்த 50,000 ரூபாய் தனிக்கடன் என்பது இந்த சிறு வியாபாரிகளுக்கு ஒரு உதவியா தான் இருக்கும். இந்த 50,000 ரூபாய் கடனை வந்து நம்ம அருகில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகள்ல போயிட்டு விசாரித்து அதற்கான கடனை குடும்ப அட்டை மட்டும் வைத்திருந்தால் போதும், அந்த கடனை பெற்றுக்கொண்டு தினந்தோறும் நம்ம வந்து தவணையை செலுத்திக்கணும். இந்த 50,000 ரூபாய் கடனை பெற்றுக்கொண்ட பிறகு அதன் தவணையை வந்து தினந்தோறும் நாம் கட்டி முடித்து அதன் மூலமா வந்து மேலும் கடன்களை பெறுவதற்கான வசதியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த கடன் தவணை நமக்கு எதுக்காக கொடுக்குறாங்க கூட்டுறவு வங்கிகள் பாத்தீங்கன்னா, இப்ப வெளி இடங்கள்ல எல்லாம் கடனை பெறும்போது நிறைய இன்ட்ரெஸ்ட் வட்டி அதிகமா இருக்கும். அதனால அரசின் மூலமா அந்த கூட்டுறவு வங்கிகள் இந்த 50,000 ரூபாய் கடனை வந்து சிறு வியாபாரிகளுக்கு கொடுக்கறது, இது வந்து ஒரு பேருதவியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.